வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜெய்சில இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி ஈஸியாக குக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அரிசி நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 4 கப் தண்ணி, 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி சூடானதும் அரிசியோடு சேர்ந்துருக்கிற தண்ணியும் சேர்த்து அரிசியும் சேர்த்து அதில் போட்டுக்கிறோம். ட்ரெடிஷ்னல் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அதை வந்து ஊற வைக்கணும். இல்லைன்னா நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் அதோடய சத்தெல்லாம் முக்கால்வாசி போயிடும். அதனால் எப்போவுமே ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை வந்துட்டு முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் ஊற வைக்கணும். இந்த ஊற வைக்கிறது வந்து மினிமம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஓவர் நைட் கூட சோப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து சமையல் செய்யணும், லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துடணும்னா ஓவர் நைட் கூட இது வந்து சோப் பண்ணிக்கலாம். முத கொதி வந்ததும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம். முத கொதி வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். 30-45 நிமிஷம் வரைக்கும் அதை வந்து அப்படியே விட்டுடலாம். அந்த சூட்லேயே அது இன்னும் கூட கொஞ்சம் வேகும். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அந்த ஆவி வருது பாருங்கள். அந்த சூட்லேயே அது பாதி வரைக்கும் வந்திருக்கும். மீதி பாதிக்கு தான் இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதை மறுபடியும் குக் பண்ணுங்கள். அந்த தண்ணி எதையுமே வந்துட்டு வடிகட்ட வேணாம். அதில் தண்ணி வந்துட்டு நல்ல சத்து இருக்கும். அதனால் தண்ணியை வந்துட்டு வழக்கமாக சாதம் வடிக்கிற மாதிரி வடிக்காமல் இந்த இது ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே நல்லா அது குக் ஆகட்டும். இது மேக்ஸிமம் போனால் முதல்ல ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே முத கொதி வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆன் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ இது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும் மறுபடியும் அது ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு. ஸோ டோட்டலாக நம்ம ஸ்டவ்வில் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் சமைக்கிறதுக்கு அப்படின்லாம் நினைக்க வேணாம். சிம்பிளாக ஈஸியாக நம்மளும் சமைச்சிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.